நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமான செய்தி. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய சுபி குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு டிஆர்பியினுடைய ஒரிஜினல் மாதிரி தேர்வானது நடத்தப்படும் என்று 2 நாட்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து உங்களுக்கு அந்த தேர்விற்கான அட்டவணையானது வெளியிடணும். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும். ஸோ ஒரு டிஆர்பி எக்ஸாம் சொல்லி பார்க்கும்போது அதற்கான வேக்கன்சி எவ்வளவு என்கிறத அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே வேக்கன்சிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதற்கான ஆன்லைன் டேட் என்ன, ஆன்லைனுடைய லாஸ்ட் டேட் என்ன, அதுக்கடுத்து எக்ஸாமோட டேட் என்ன. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும், கொடுத்தாகணும். கொடுத்து அதன் பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான வேகன்சி லிஸ்ட்டு வெளியிட்டு எக்ஸாம் உங்களுக்கு நடத்தணும். இதுதான் டிஆர்பியோடைய விதிமுறை. ஸோ இந்த விதிமுறையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே அரசு பணியை எட்டி பிடித்திட வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பானது June 1 முதல் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட லாக்டவுன் பீரியடில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லோருமே மேக்சிமம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைம். ஸோ இந்த டைமை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிட்டோன்னா அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்மளுடைய நிறை குறைகளை அரசி ஆராய்ந்து நம்முடைய அரசு பணியை எட்டி பிடித்திட இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பதனால நம்ம முழுக்க முழுக்க அந்த டிஆர்பியோனுடைய முகத்திலே மோடிலே நம்ம என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். அதனால நண்பர்கள் இதனை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதற்கான ஆன்லைன் நோட்டிபிகேஷன் ஆனது உங்களுக்கு June 1 கொடுத்துருவோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, June 1 ஆன்லைன் நோட்டிபிகேஷன், June 10 உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இந்த 10 நாட்களில் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சேனல்லையுமே அப்ளிகேஷனுடைய லிங்க் ஆனது நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம், டச் பண்ணி அந்த லிங்கை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிடலாம். ஸோ டிஆர்பி ப்ராசஸ் மாதிரி தான். அந்த 10 நாள் முடிஞ்ச பிறகு உங்களுடைய தேர்வு, டிஆர்பி எக்ஸாமினுடைய ஆன்வல் தேர்வானது September 26 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நடைபெறும். இந்த September 26 தமிழ் ஆரம்பித்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேர்வை நம்ம நடத்தி கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம மாடல் டெஸ்ட்டு கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PDF மெத்தடில் ஒன்று நடத்திடுவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தேர்வானது நடத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருக்குது. இதற்கான முழுமையான ஷெட்யூல், அதே மாதிரி வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது தற்பொழுது டிஆர்பி அறிவித்துள்ள இந்த வேகன்சி லிஸ்ட்டையே நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிங்கிறது தற்போது டிஆர்பி அறிவித்திருந்த அந்த வேகன்சி லிஸ்ட்டை நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த தேர்வை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடலாம். உங்களுக்கான ஆன்லைன் டேட்டு 1ஆம் தேதி, ஆன்லைனுடைய லாஸ்ட் டேட்டு 10ஆம் தேதி, June 10, எக்ஸாம் வந்து September 26 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த காலகட்டங்களை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதற்கான மாதிரி தேர்வுகள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு யூனிட் வைஸாக என்னென்ன மாதிரி தேர்வுகள் கொடுக்க போகிறோம், அடுத்து பயிற்சி வகுப்புகள் என்ன கொடுக்க போகிறோம். ஸோ இதற்கான ஷெட்யூல் ஆனது உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் கொடுத்து June 1 உங்களுக்கு பயிற்சியானது சிறந்த முறையில் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த அரசு பணியை எட்டி பிடித்திட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கான கல்வி மெட்டீரியல் தமிழில் ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய மைக்ரோ பயாலஜி வரைக்கும், ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான கல்வி மெட்டீரியலானது நம்முடைய சுபி குழுவின் சார்பாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த கல்வி மெட்டீரியலானது முழுமையாக உங்களுக்கு தொகுத்து கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆர்வம். ஸோ இருப்பினும் நம்ம கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் அன்றாடம் தொகுக்கக்கூடிய மெட்டீரியல்கள் 1/1 நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்க போறோம், நமது சுபி குழுவினுடைய சேனல்ல நம்ம பதிவேற்றம் செய்ய போறோம். ஸோ இதை பதிவேற்றம் செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம், அடுத்து தேர்வு கொடுக்குறோம், அடுத்து இந்த மெட்டீரியலையும் கொடுக்கும் பொழுது எது மெட்டீரியலு எது க்வெஸ்சன் ஆன்சருன்னு தெரியாது. ஒரு 10 நாள் நம்மளுடைய தொடர்பணியின் காரணமாக சேனல் பக்கம் போனேன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 வீடியோஸ் வந்துடுது. இந்த 200 வீடியோஸையும் வந்து குறைஞ்சது ஒரு 100-150 வீடியோஸாச்சும் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கான மெட்டீரியலையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, கரெக்டாக தேடி பார்க்க முடியாது. ஒரு தேர்வு நடத்துகிறோம்னா அந்த தேர்வுக்கான சிறந்த பயிற்சி இருக்கணும், ஒரு சிறந்த முறையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும்.
அப்ப அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி மெட்டீரியல் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் கிடைச்சிடணும். நாள்தோறும் நம்ம புதிய அறிவிப்பு கொடுக்குறோம். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது சில பேரால நிச்சயமில்ல காண்டாக்ட் பண்ணிக்கிற முடியல. நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கூட கேட்க பொறுமை கிடையாது. ஸோ உடனடியாக என்னச்சுவான், என் நம்பரை கொடுத்துருந்தா என்னுடைய ஃப்ரெண்டோட நம்பரை கேட்கறது, ஃப்ரெண்டோட நம்பரை கொடுத்துருந்தா என்கிட்ட கேட்கறது. ஸோ அதில் என்ன சொல்ல வரோங்கிறதே ஒரு சில மேரெல்லாம் யூகிக்க முடியாத காரணத்தினால நம்முடைய சுபி குழுவின் சார்பாக சுபி மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஃபோங்கிற யூடியூப் சேனல் ஆனது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த யூடியூப் சேனலில் இந்த போட்டித் தேர்விற்கான மற்றும் வரக்கூடிய டிஎன்பிசி அனைத்து போட்டித் தேர்விற்கான பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி மெட்டீரியல் ஆனது உருவாக்கப்பட்டு இந்த சேனலில் பதிவு செய்யப்படும். சோ நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான மெட்டீரியலுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சிட்டோம்னா இந்த சேனல்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, நைட்டு தூங்க போகும்போது போய் சர்ச் பண்ணி பாருங்க, சுபி மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஃபோ. இதற்கான லிங்க் ஆனது நம்முடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த சேனலுடைய லிங்க் இருக்கும், நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியலுக்கு மட்டும்தான் இந்த சேனல், நம்முடைய சுபி லெசன்ட்ரி எஜுகேஷனுங்கிற சேனல் ஆனது பயிற்சி வகுப்பு மாதிரி தேர்வு எல்லாமே இதில் தான் நடக்கும். மெட்டீரியல் நீங்கள் போய் எப்போ நீங்கள் அந்த சேனலில் போனாலும் மெட்டீரியல் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் போய் அந்த மெட்டீரியலை எடுத்துக்கலாம், அதற்கான ஒரு சோர்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதனால நண்பர்கள் இந்த இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், இரண்டையுமே பயன்படுத்திக்கோங்க. இந்த சுபி மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஃபோ சேனலினுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அதன் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் ஆனது கிடைக்காது. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ இதற்கான வழிமுறைகள் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கான மெட்டீரியலும் இந்த சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்ய போகிறோம், நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. எங்களுடைய இலக்கானது ஒற்றை இலக்கு வெற்றி மட்டுமே. இந்த 2021 நடைபெறக்கூடிய டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய பணியிடத்தை விட்டு கொடுப்பதற்கோ பணியிடத்தை மறுப்பதற்கோ வாய்ப்பே கிடையாது. ஸோ என்ன பாடுபட்டாலும் சரி அந்த பணியிடத்தை நம்ம பெற்றே ஆகணும், அது நமக்கான பணி என்று உறுதியோடு ஒவ்வொரு நண்பர்களுமே பயிற்சி மேற்கொள்ளணுங்கிறத இத்தருணத்தில் நான் நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்வது. இதனை வெற்றி ஆக்குவதற்கான வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம நினைச்ச போகிறோம், பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்தி எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்தி இறுதியில் நாம் பெற வேண்டியது வெற்றி என்கிற சிம்மாசனமே தவிர வேற எதுவுமே கிடையாது. எனக்கு 1 போயிருச்சு, 2 போயிருச்சு, 10 எடுத்தவனும் ஒரே கேட்டகிரி தான், 1 ஜாப் விட்டவனும் ஒரே கேட்டகிரி தான், ரெண்டு பேருமே வேலைக்கு போக முடியாது. ஸோ அதுதான் இதனுடைய வேரியேஷன். ஸோ காரணம் கற்பித்தல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வேலையாக இருக்கக்கூடாது, ஒரே இலக்கு வெற்றி. ஸோ அந்த வெற்றிக்கு தேவையான அனைத்து முயற்சிகளுமே இன்னி June 1 உங்களுக்கு வழங்கக்கூடிய பயிற்சியானது சிறப்பாக ஷெட்யூல் போட்டு 1 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி அடுத்து வர்றதுக்குள்ளேயே நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாமை நீங்கள் எழுதும் பொழுது அருமையான முறையில் ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துடுவீங்க. ஸோ நம்ம எங்கெங்கே தப்பு விட்டோம், அந்த தப்புக்கான காரணம் என்னென்னு அடுத்து நம்ம மாற்றி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு 2-3 கிடைக்கும், நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் நம்மளுக்கு உறுதி. ஒவ்வொருவருமே இதனை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. நமக்கான வேலை அந்த வேலையை எட்டி பிடிப்பதற்கு என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையுமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க. ஒத்துழைப்பை கொடுத்து நிச்சயமாக உங்களுடைய பணியை எட்டி பிடிப்பதற்கு இந்த காலகட்டத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான், இந்த வாய்ப்பை விட்டுட்டோன்னா வேற வாய்ப்புங்கிறதே கிடையாது. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி சுபி மெட்டீரியல் அண்ட் இன்ஃபோ, சுபி லெஜெண்டரி எஜுகேஷன், ஸோ இந்த 2 சேனலையுமே பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணியை கனவை நனவாக்கிட சுபி குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.